அப்பாடா, நம்ம ஒரு பெரிய டாக்டர் ஆயாச்சு. போய் எல்லாருக்கும் ஊசி போட்டு வேண்டிதான். அப்ப யாருக்குமே நோய் வாய்ப்படாம இருப்பாங்க. நம்ம ட்ரீட்மெண்டா ஆரம்பிச்சிட வேண்டியதான். யாரு அந்த காலிங் பெல் அடிக்குது? நமக்கு ஒரு பேஷண்ட் சிக்கிக்கிச்சு. ஹடா அங்கிள், நீங்களா? வாங்க உள்ள. இதோ வர மோனிகா. அங்கிள், ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? உட்காருங்க. ஆ சரிம்மா, இதோ உட்காறேன். சரி மோனிகா, நீ ஏமா டாக்டர் மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க? அங்கிள், நான் டாக்டர் ஐட்ட அங்கிள், அதனால தான் டாக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஊசியை அங்கிளுக்கு போட்டு வேண்டியது தான். அட அண்ணா, நீங்க போவீங்க? தோ இப்பதான் வந்தேன். சரி சரி, நீங்க மோனிகா கிட்ட பேசிட்டு இருங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதனா எடுத்துட்டு வரேன். அப்புறம் மோனிகா, உன் படிப்பெல்லாம் எப்படிமா போகுது? இப்பதானே அங்கிள் சொன்னேன், நான் டாக்டர் ஆயிட்டேன். மோனிகா, எங்க உங்க அங்கிள் காணோம்? அம்மா, அங்கிள் கிளம்பியாச்சுமா. என்ன, கிளம்பிட்டாரா? இவ்வளவு சீக்கிரமாவா? சரி சரி, நம்ம வெளியே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஊசி போட்டு வைத்தியம் பார்க்கலாம். ஹே மங்கி பாய், இங்க வாயே. என்னக்கா, என்ன விஷயம், எதுக்கு கூப்பிட்ட? மங்கி பாய், நான் நினைக்கிறேன் உனக்கு என்னமோ உடம்பு சரியில்லைன்னு. நீ திரும்ப பாப்போம். அக்கா, எனக்கு தான் உடம்பு நல்லா இருக்கு, நான் எதுக்கு திரும்பணும்? மங்கி பாய், நீ கொஞ்சம் திரும்ப, உனக்கு எல்லாம் சரியா போயிடும். சரி, நீ சொல்ற, நான் திரும்புறேன். சரி, இப்ப வைத்தியம் பார்த்துடலாம். இந்த மங்கி பாய் வாங்கிக்கோ. எனக்கு ஊசி குத்திட்டாங்களே. ஏய் குட்டி தம்பி, நீ ஏன் இங்கதான் இருக்கியா? இரு இரு, நான் அங்க வரேன், உனக்கும் வைத்தியம் பார்க்க போறேன். குட்டி தம்பி, இந்த வாட்டி நீ தப்பிச்சிட்ட, பரவாயில்ல, அடுத்த வாட்டி நீ மாட்டாமையா போவ? மாட்டு வேல, அப்ப உனக்கு வைத்தியம் பாத்துக்கிறேன். ரொம்ப டயர்டா இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். Yeah.